கோவை உழைப்பிற்கு எடுத்துக்காட்டாக ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தின் செல்லப்பிள்ளை, கலைஞரின் பேரப்பிள்ளை, மாமன்னன் உதயநிதி ஸ்டாலினுக்கு உரிய நேரத்தில் முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் பதவி கொடுப்பார் என அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார். கோவை பேரூர் ஆதினும் மருதாச்சல அடிகளார் அவர்களை நேரில் சந்தித்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான் கலைஞரின் 100 ரூபாய் நாணயத்தை அவரிடம் வழங்கி ஆசி பெற்றார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பேரூர் ஆதினம் மருதாச்சல அடிகளார் அவர்களின் இந்த மடம் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாகவும் செம்மொழி நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்ததாக தெரிவித்தார். மேலும் முதல்வர் சந்தித்த போது, கோவைக்கு செல்கிறேன், பேரூர் ஆதினத்தை மரியாதை நிமித்தமாக சந்தித்து கலைஞர் 100 நாணயத்தை அளிக்க உள்ளேன் என சொன்னேன். அவர் சார்பாகவும் வாழ்த்து சொன்னார். ஒட்டுமொத்த தமிழ் உணர்வோடு இருக்கக்கூடிய அனைவரையும் ஒருங்கிணைப்பதுதான் தமிழர் கலாச்சாரம், தமிழோடு இருக்கக்கூடிய பேரூர் ஆதினம் இருக்க வேண்டும் என தெரிவித்தார். மத்திய அரசு கொண்டு வரும் வகுப்பு வாரிய சட்டத்திற்கு மசோதாவை ஆரம்பத்திலிருந்து எதிர்த்து வருகிறோம். ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயமும் அதேபோல் ஜமாத்தின் ஒருமித்த கருத்தும் இந்த வகுப்பு வாரிய சட்டத்திற்கு மசோதாவிற்கு எதிராக உள்ளது. மத நல்லிணக்கத்திற்கு வேற்றுமையில் ஒற்றுமை காணும் வேளையில் மத்திய அரசு இந்த சட்டம் மூலம் ஒற்றுமையில் வேற்றுமையை காண வேண்டும் என்ற நிலை உருவாகியுள்ளது. இது கவலை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் உதயநிதி துணை முதல்வர் ஆகப் போகிறார் என்ற செய்திக்கு பதிலளித்த செஞ்சி மஸ்தான், கலைஞர் உரிய நேரத்தில் உள்ளாட்சி துறையும் துணை முதல்வர் பதவியையும் ஸ்டாலினுக்கு வழங்கினார், குறிப்பாக உழைப்பு உழைப்பு என்றால் அது ஸ்டாலின் தான் என்று கலைஞர் சொன்னார். அதேபோல் அந்த உழைப்பிற்கு எடுத்துக்காட்டாக ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தின் செல்லப்பிள்ளை, கலைஞரின் பேரப்பிள்ளை, மாமன்னன் உதயநிதி ஸ்டாலினுடன் இன்று தமிழகம் முழுவதும் இளைஞர்களை ஒன்று சேர்த்து கழகத்தை வலுப்படுத்துவதாக தெரிவித்த அவர், அந்த உழைப்புக்கு ஏற்றவாறு உரிய நேரத்தில் கலைஞரைப் போல ஸ்டாலினும் உதயநிதிக்கு துணை முதல்வர் பொறுப்பு கொடுப்பார் எனவும் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்தார். இங்கே பேரூர் ஆதினம் மருதாசல அடிகளார் அவர்களை சந்தித்து மரியாதை நிமித்தமாக சந்திக்கின்றதற்காக நான் இங்கே வருகை தந்தேன். மத நல்லிணக்கத்துக்காக எடுத்துக்காட்டாக திகழக்கூடிய இந்த நிர்வாகம், இந்த ஆதீனத்தில் தொடர்ந்து வருபவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் மீது பற்றுள்ளவர்கள், செம்மொழி அந்த செம்மொழி அறிவிக்கின்ற காலகட்டத்தில் அதற்கு உறுதுணையாக இருந்தவர்கள், அனைத்து நிலையிலும் தமிழ் சங்கங்கள் சார்பாக தமிழ் மொழிக்கு தமிழுடைய பண்பாடு கலாச்சாரத்துக்கு முத்தமிழறிஞர் கலைஞரோடு இணைந்து அவர்கள் பயணித்தவர்கள், அதற்காக ஆதரவு கொடுத்தவர்கள் என்ற பெருமையோடு தான் அவர்களை சந்திப்பதற்காக இன்றைக்கு நான் வந்தேன். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் தளபதி அவர்களை இன்று பகல் 12 மணி அளவிலே அவரை சந்திக்கின்ற நேரத்தில் நான் கோவைக்கு செல்கிறேன். இதேபோல பேரூர் ஆதீனம் மருதாசல அடிகளார் அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்திக்க செல்கிறேன். அதே நேரத்தில் முத்தமிழறிஞர் கலைஞருடைய நாணயத்தை அவரிடத்திலே கொடுத்து அதைக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் அவருடைய சந்திப்பு இருக்கும் என்பதற்காக செல்கிறேன் என்று சொன்னவர் மிக்க மகிழ்ச்சியோடு சென்று என் சார்பாகவும் நானும் விசாரித்ததாக அவரிடத்திலே சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் ஒட்டுமொத்த தமிழ் 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 என்கின்ற உணர்வோடு இருக்கக்கூடிய அனைவரையும் ஒருங்கிணைப்பதுதான் இந்த தமிழர்களுடைய பண்பாடு கலாச்சாரம். அதற்கு தொடர்ந்து தவத்திரு சாத்தலிங்க அடிகளாருடைய அந்த புகழ் போங்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து கொண்டு என்றைக்கும் எப்பொழுதும் தமிழோடு இருக்கின்ற பேரூர் ஆதினம் மருதாச அடிகளாரோட இன்றைக்கு அவரை நாம் அந்த நாணயத்தை கொடுத்து கலைஞருடைய நாணயம் அவர் கையிலே கொடுக்கும்போது கலைஞருடைய அந்த ஒப்பீட்டை அவர் செய்தியாக சொன்னார். அதே எங்களுக்கு பெருமையாக இருந்தது. ஒரு நல்ல சந்திப்பு, இது மத நல்லிணக்கத்துக்காக ஏற்படுகிற சந்திப்பு என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அது எடுத்த எடுப்பிலே நாம் அதை எதிர்த்தோம், அதை நிறைவேற்றக்கூடாது என்பது ஆரம்ப கட்டத்திலே வலியுறுத்தி சொல்லியுள்ளோம். அதற்காக தான் ஒரு குழு அமைத்திருக்கிறார்கள். அந்த குழுவில் முன்னாள் மத்திய அமைச்சர் நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை சகோதரர் ராஜா அவர்களும்
நாடாளுமன்ற உறுப்பினர் எம்எம் அப்துல்லா அவர்களும் அந்த குழுவில் இடம்பெற்று உள்ளார்கள். நம்முடைய ஒட்டுமொத்த தமிழ் சமுதாய